அவங்க ஈழத்தில் நடந்ததாக சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே நடந்தோம்னு சொன்னதை வச்சு அங்கே வந்து என்ன முனியாடி விலாஸ் ஓட்டல் நடத்தினாரா பிரபாகரே, அதில் வந்து பொட்டம் சமையல் மாஸ்டர் வேலை வைத்தாரா, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக பச்சையாக போக முடியுமோ விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் பொட்டமானையும் அந்த இயக்கத்தையும் தமிழில் விடுதலையும் கொச்சப்படுத்துறதுக்கான வேலையை 100% திராவிடங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட சிலர் செஞ்சது உண்மை. புலிகளோட வீரச்சாவை பத்தி என்ன சொல்ல வர்ற, நீ நல்லதே கிடையாது, உன் நோக்கமே கிடையாது, நீ தமிழில விடுதலைக்கு எதிரானவன், நீ புலிகளுக்கு எதிரானவன், நீ தமிழர்களுக்கு எதிரானவன், நீ உன்னை யாரோ இயக்குற, நீ எவனுக்கோ வேலை செய்யற, நீ பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பெற்றுக்கிட்டு இதை ஒரு நோக்கமா வர்ற உன்ட்ட நாங்க திலீபனை பத்தி கேள்வி கேட்கறதே முட்டாள்தான். அது மட்டும் இல்லை, என்னென்ன இளவு சொல்லணுமோ அதை பூரா உண்மைக்கு புறம்பா மனசாட்சியை வித்துக்கிட்டு கேவலம் ஏதோ அற்ப எலும்பு துண்டுகளுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த 1987 அவதிப்பட இருந்த காலத்தில் தானே அங்கே கைது செய்யப்பட்டு பலாலி விமானத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சைலண்ட் கடி செத்தாங்களே, அதை பற்றி என்ன சொல்லு, அவங்களுக்கு தெரியுமா முதல்ல? அதெல்லாம் அவங்க தெரியாது. நீ கிட்ட பற்றி பேசுகிறதுக்கோ, நீ திலீபனை பற்றி பேசுகிறதுக்கோ, நீ தளபதிகளை பற்றி பேசுகிறதுக்கோ, பொட்டமான பற்றி பேசுகிறதுக்கோ, தமிழ்ச்சூழலை பற்றி பேசுகிறக்கோ, ஆண்டன் பாலசிங்கம் பற்றி பேசுகிறக்கோ, தலைவர் பற்றி பேசுகிறக்கோ எந்த அருகதையும் இல்லை. நீ ஒரு நோக்கம் வேற. இது திமுகவில் இருந்துக்கிட்டு பேசுகிறோம்னு சொல்கிறீங்களா? திமுக வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா அவங்க காட்டிக்கிறாங்க, நான் அதில் உறுதியாக சொல்கிறேன். ஒரு அதனால் அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாது. சரி, அவன் துரோகம் பண்ணிட்டா நீ என்ன, நீ என்ன செஞ்ச? இப்போ அவங்களை துரோகின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு விட்டோம்? தமிழ் தேசியவாதிகள் என்ன செஞ்சோம்? நான் உட்பட திராவிடத்துக்கு நான் பேசுகிறேன், என்ன செஞ்சு விட்டேன், என்ன செஞ்சு எதிரே புலிகளையும் அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அவ்வளவு பெரிய தலைவனையும் எங்க 2 லட்சம் சாவு நடந்து போச்சுங்க. என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோமே, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோம், என்ன ஆட்சிக்கு வரது? நீங்கள் தமிழே கிடையாது ஐபிஎல் டீமில், சீனிவாசன் டீமில். அவன் தமிழர்கள் தமிழர்கள்லாம் அவங்க தேவையே கிடையாது அவங்களுக்கு, அவங்க யாரை வேணாலும் எடுப்பாங்க. தமிழனே சென்னை டீமில் எடுக்கலை, பார்க்கறது பூரா தமிழை, காசு தமிழை முட்டு, விளையாடுற இடம் தமிழை முட்டு, பார்க்குறவன் பூரா தமிழை, கொண்டாடுறவன் பூரா தமிழை, மஞ்சள் பணியனை போட்டுக்கிட்டு எதுக்கு போடுறோம்னே தெரியாமல் மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு பூரா தமிழை, தமிழை ஒருத்த கூட கிடையாது, 2 சிங்கிள் இருக்கானே, இது அனுமதிச்சது இவ்வளோ பெரிய தைரியம் அவங்களுக்கு இங்கே வந்துச்சு. விளையாட்டை பார்த்தா எப்படி எதுக்கு நம்ம இதுக்கு காவேரிக்கு போராட்டம் பண்ணால், நம்ம இதுக்கு சேப்பக்கத்தை போட்டு போட்டோம், சாயந்தரம் சேப்பக்கத்தை முற்றுகிட்டு அவ்வளோ பெரிய தடியடியை எதிர்கொண்டாங்களே எல்லாம். அண்ணன் ஐயப்பட வெற்றிமார உட்பட, அண்ணன் சீமார் உட்பட, ஐயா பரவராஜா உட்பட, விஜயோட அரசியல் வரவை வந்து தமிழக ஆளுநர் கட்சி பயங்கரமாக எதிர்க்குது, வேல்முருகன் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாரு. ஏன் விஜயை நீங்கள் எதிர்க்கிறீங்க? ஒரு நடிகர்னால வரக்கூடாதா? இல்லை, அது முதல்ல தெளிவுபடுத்திக்க, விஜயை நாங்கள் எதிர்க்கலை. ஐயா மணிகரசன் சொல்றது போல உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணான அந்த தம்பிங்க, அந்த தம்பிகளுக்கு வேலை இருக்கா? நீங்க வந்து முதலமைச்சராக வேலை கொடுக்க போறீங்களா? ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடையாதுங்க. Study MBBS in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact HI Penya International. ரகரம்பாய் சுருவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழக வாழ்வுமை கட்சியின் மாநில இளைஞர் தலைவர் புளேந்திரன் கா முருகானந்தம் அவர்களை சந்தித்து சமகால அரசியல் குறித்து பேச போகிறோம். சொல்லுங்க சார். வணக்கம்யா. சமீப காலமாக வந்து புலிகள் குறித்து லஜபதி ராய்ங்கிற ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அதாவது புலிகள் குறித்தும் பிரபாகரன் குறித்தும் பேசிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் இருந்துட்டீங்க, புலிகளை ஆதரிக்கிறீங்க, ஆனால் அவர் பேசுகிற ஊடகங்களாக இருக்கட்டும், அவர் பேசுகிற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திமுக ஊடகங்கள், திமுக சார்ந்த நபர்கள், அந்த அந்த கூட்டணி கட்சியிலே உள்ளவங்க தான் அந்த இடத்துல தான் பேசுகிறாரு. இந்த பேச்சுகளை உங்களால் கடந்து போக முடியுதா? இல்லை இதை எப்படி நீங்கள் அணுகிறீங்க? இல்லை, இது கடந்து போகவே முடியாது. நீங்கள் இப்போ திமுக சார்ந்த ஊடகங்கள்னு சொல்கிறீங்க, இல்லை அதில் எப்படி பார்க்குறேன்னா, தங்களுக்கு பின்னாடி திமுக இருக்கிறதா, தங்களுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் இருக்கிறதா வெளியே காட்டிக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பின்னாடி தலித்தியம் பேசுகிறவங்க இருக்காங்க, புத்திஸ்டுகள் இருக்காங்க, திராவிடம் பேசுகிறவங்க இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கன்ற பிம்பத்தை உருவாக்குறாங்க. இவங்க சில குறிப்பிட்ட சிலர் தான். இவங்களோட நோக்கம் வந்து அது முழுக்க முழுக்க அது சிங்கள பேரினவாதமும் சரி, இங்கே இருக்கிற தமிழில் விடுதலை விரும்பாதவர்கள், விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள், இனப்படுகொலை ஒருபோதும் இந்த பொது வாக்கெடுப்பு தமிழில் இந்த மாதிரி ஒரு சொல்லாடலே வந்துடக்கூடாது, இனப்படுகொலைக்கு தீர்வு நோக்கி இவங்க நகரக்கூடாது, விடுதலை புலிகளான தடை எப்போது இந்தியாவில் தொடரணும்னு நினைக்கிற அது சிங்கள பேரினவாதமும் சரி, இங்கே இருக்கிற ஆரிய சக்திகளும் சரி, விடுதலை விரும்பாதவர்கள் யார் ஏற்று சட்டை யாராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரோட பிளானில் தான் இவங்க நடக்கிறது, இவங்க நகர்றாங்க. இவங்க ஒரு பெரிய கூட்டம் கிடையாது, இவங்க வந்து ஒரு அந்த ஒரு சைலண்ட் கில்லர். இல்லை இல்லை, எப்படி எப்படி நினைக்கிறதுனா, இப்போ வருஷ வருஷம் மே மாத காலம் வரும்போது வந்து திமுகவுடன் ஒரு அரக்கர் கூட்டம்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ டான் அசோக் இருக்கட்டும், இல்லை அப்துல்லா, பல பேர் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க வந்து திமுக அதாவது புலிகள் மீது விமர்சனங்கள் அந்த காலத்தில் தான் விமர்சிப்பாங்க. திமுகவிலேயே புலிகளை விமர்சிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அந்த அந்த மாதிரி ஒரு திமுகவோட மறைமுக பார்வையில் நான் இந்த இதை பதில சொல்லணும். நான் என்ன ஒன்று சொல்லணும்னா, ஏற்கனவே வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு அண்ணன் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வச்சாங்க தலைமைச் செயலகத்தில். அது என்னன்னா, அது பெரிய அளவில் யாருக்கு தெரியாது. அது என்னன்னா, தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற சிலர் இந்த ஈழத்தில் நடந்ததாக சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே நடந்தோம்னு சொன்னதை வச்சு, அங்கே வந்து என்ன முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தினாரா பிரபாகரே, அதில் வந்து பொட்டம்மன் சமையல் மாஸ்டர் வேலை பார்த்தாரா இப்படின்றது மட்டும் இல்லாமல், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக பச்சையாக போக முடியுமோ அது மாதிரி விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் பொட்டம்மனையும் அந்த இயக்கத்தையும் தமிழில் விடுதலையும் கொச்சப்படுத்துறதுக்கான வேலையை 100% திராவிடம்ங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட சிலர் செஞ்சது உண்மை. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பேர் உள்ளவர்கள் அதை சொல்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் இல்லை. அது டானோசோக்கும் சரி, அப்துல்லா உள்ளிட்டவரும் சரி, இதை வந்து நாங்கள் எங்களுடைய தமிழக வாழ்வு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் சொன்னல அண்ணன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வச்சாங்க. பெயரோடவே பகிரங்கமாக சாட்சி சொல்லிட்டு, இந்த ரொம்ப அவ்வளவு பெரிய தலைவன், அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஒரு மாவீரன், தன்னோட பசங்களை தன்னோட மகன்களை வந்து களத்தில் இருந்த அந்த இனத்துக்காக இழந்த ஒரு தலைவனை எவ்வளவு இவ்வளவு குச்சப்படுத்துறாங்க, நீ வந்து பாருங்க முதலமைச்சர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி சொன்னார். மறுநாளே முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆமாம், அது இங்கே வந்து அது இயக்கத்தின் பேரை குறிப்பிடாமல் அவர் நம்ம தோழர்கள் பேசக்கூடாதுன்னாங்க. அதுலேருந்து அவங்க விமர்சிக்கிறது இல்லை. அதனால இப்போ ரஜபதிரை பேசுறது இல்லை, ரஜபதிரை பேசுறேன். ஆமாம், ஆனால் நீங்கள் திமுக கிடையாது, நான் ரஜபதிரை திமுக வரதெல்லாம் பேசுறேன். கிறிஸ்தவர்களும் சரி, இந்துக்களா இருக்கிறவங்களும் சரி, இங்க நாங்க தாய உள்ளே மாமன் வச்சானா இருக்கோம். இப்ப காத்தான்குடி பள்ளிவாச சம்பவத்தை தானே நீங்க சொல்றீங்க, நீ என்ன சொல்ற? ரொம்ப அது வந்து எப்படின்னா கோபம் வருது. சரி, இது கோபப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பாப்போம். என்ன, நான் காத்தான்குடி பள்ளிவாச சம்பவத்தை சொல்றேன். அமைதிப்பட காலத்தில் இந்தியா அமைதிப்பட பேச்சை கேட்டிருந்தா இந்தியா ஒரு தமிழில் மக்கள் நலன்பு பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நீ என்னென்ன இளவு சொல்லணுமோ அதை பூரா உண்மைக்கு புறம்பா மனசாட்சியை விற்றுக்கிட்டு கேவலம் ஏதோ அற்ப எலும்பு துண்டுகளுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. சரி, திலீபனோட வீரச்சாவை பற்றி நீ என்ன சொல்ல வர்ற? நீ நல்லதே கிடையாது, உன் நோக்கமே கிடையாது. நீ தமிழில் விடுதலைக்கு எதிரானவன், நீ புலிகளுக்கு எதிரானவன், நீ தமிழர்களுக்கு எதிரானவன், நீ ஒன்னே யாரோ இயக்கிற, நீ எவனுக்கோ வேலை செய்கிறேன். நீ பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பெற்றுக்கிட்டு இதை ஒரு நோக்கமா வர்ற உன்ட்ட நாங்க திலீபனை பத்தி கேள்வி கேட்கறதே முட்டாள்தான். நான் புலேந்திரன் குமரப்பா அப்துல்லா ரகுல்ட்ட அதை 12 அந்த முக்கிய தளபதிகள் வந்து இறந்தாங்களே அந்த 1987 அவதிப்பட அங்கே இருந்த காலத்துல தானே அங்கே கைது செய்யப்பட்டு பலாளி விமானத்தை கொண்டு போறதுக்கு முன்னாடி சைலண்ட் கடி செத்தாங்களே, அதை பத்தி என்ன சொல்லு? அவங்களுக்கு தெரியுமா முதல்ல? அதுதான் உனக்கு தெரியாது. நீ கிட்ட பத்தி பேசுறதுக்கோ, நீ திலீபனை பத்தி பேசுறதுக்கோ, நீ தளபதிகளை பத்தி பேசுறதுக்கோ, பொட்டமான பத்தி பேசுறதுக்கோ, தமிழ்ச்சூழலை பத்தி பேசுறதுக்கோ, ஆண்டன் பாலசிங்க பத்தி பேசுறதுக்கோ, தலைவர் பத்தி பேசுறதுக்கோ எந்த அருகதையும் கிடையாது. நீ ஒரு நோக்கம் வேற, இதைதான் நீ செய்ய வரீங்க. இது திமுக இருந்துகிட்டு பேசுறதுன்னு சொல்றீங்களா? திமுக வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா அவங்க காட்டிக்கிறாங்க, நான் அதுல உறுதியா சொல்றேன். ஒரு அதனால அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாது. ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து என்ன லாபம் இருக்கும் போது? நான் நல்ல ரஜபுத்ரா இப்ப பேசுறதுக்கு, அதாவது நீண்ட காலமாக யாரும் புலிகளை வைத்தோ இல்லை பிரபாகரன் மீதான கொடுத்தான விமர்சனமோ யாருமே வைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இடங்கள்ல தான் வச்சுக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து பேசக்கூடிய காரணம் என்னவா? இல்லை, அதான் மனநலம் பாதிக்கப்பட்டு போச்சு எங்களுக்கு. இவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு போச்சு. இந்த சைக்கோக்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த பொண்டாட்டியை கல்வி கட்டின பொண்டாட்டியை கூட சுட்டு சுட்டு விளையாடுற போய் மனநோயாளிகள்லாம் எத்தனை பேர் இருக்கான். அது மாதிரி மனநோயாளிகள் இவங்க உங்க சொல்ல என்ன கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து நிறைய படிச்சுட்டு சும்மா சொல்லுங்க, ஒரு வாழை சோத்துக்கு ஒரு சோறுப்பா தான். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுது, உனக்கு எடுத்துக்கிடா. நாங்கள் நீ எல்லாத்துக்குமே இங்கே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது தம்பி. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறது மாதிரி நீ ஒரு பெத்த தாயை நீ தப்பாக சொல்லுவேன், நான் உங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுவேனா ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்பேன். அது தப்பு, அது வந்து அது செய்யக்கூடாது. இது இது என்னென்னா இந்த அளவுக்கு விட்டுட்டாங்கள் என்ற கவலையாக இருக்கு. இல்லை, எந்த புரியல எனக்கு. இந்த அளவுக்கு இவங்களை பேச விட்டது இவ்வளோ தைரியம் இவங்களுக்கு இங்கேருந்து வந்துச்சு. இது வந்திருக்கவே இது ஆபத்தானது. இதுக்கு மேலே வந்து இவங்க பெரிய கூட்டம்லாம் கிடையவே இல்லை. உங்களை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தானே பயங்கரமாக எதிர்க்கணும்.
யார் விட்டுட்டாங்கன்னு நீங்கள் யார் விட்டுட்டாங்கன்னா இல்லை முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு ஈழ விடுதலையே ஈழத்துக்காக பேசின எல்லாருமே பெரும்பான்மையோட அமைதியானது பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. சரி, இது வரைக்கும் அங்கே வேலை பார்த்தவங்க 2009 முன்னாடி வரைக்கும் வழக்கு வாங்குறவங்க, ஸோ வெளிப்படையாக சொல்ல போனால் பெரியாரிஸ்டிகள் பெரியாரிஸ்டி அதை தான் நான் சொல்ல வரேன். நீ அவங்கள பூரா துரோகி துரோகி துரோகின்னு சொல்லி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து அவங்களை உடனே எதிரான நிலைப்பாட்டில் பார்க்கறக்கான வேலையை இங்கே இருக்க தமிழ் தேசிய அமைப்புகள் செஞ்சு போட்டுருச்சு. இப்போ ஐயா மணியரசன் இருக்காரு, அண்ணன் குளத்தூர் மணி இருக்காரு, இங்கே வேற வேறு அமைப்புகளாக கட்சிகளாக இருந்தாலும் ஈழத்தமிழர் வாழ்வுமை கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு, அப்போ அண்ணன் எங்களுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவரோட எல்லாருமே இருக்காங்க, இந்த அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருமே இருக்காங்க இதில். இப்போ அதெல்லாம் எங்கே காணாமல் ஒருங்கிணைய மாட்டேன்றீங்கிற ஒரு கேள்வி. இதை எல்லாருமே இது எல்லாருமேலேயும் குற்றம் அதிமுக காலத்தில் அந்த கூட்டமைப்பு இயங்குச்சு, நீங்கள் செய்யலை, உங்களை யாரும் செய்ய வேணாம்னு சொன்னால் செஞ்சுருக்கணும், இது எல்லாரோட தப்பும் இருக்குது. சரி, அவன் துரோகம் பண்ணிட்டான், நீ என்ன சொல்ல, நீ என்ன செஞ்ச, இப்போ அவங்களை துரோகின்னு சொல்லு, நம்ம என்ன செஞ்சு விட்டோம், தமிழ் தேசியவாதிகள் என்ன செஞ்சோம், நான் உட்பட திராவிடத்துக்கு நான் பேசுகிறேன், என்ன செஞ்சு விட்டோம், என்ன செஞ்சீங்க, எதிரே புலிகளையும் அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்ச ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அவ்வளவு பெரிய தலைவனையும் எங்க 2 லட்சம் சாவு நடந்து போச்சுங்க, அது ஒரு 2 லட்சம் சாவு, அது எவ்வளவு, அதை இது நடந்து இவங்களை பேசுவோம்ன்ற திமுறு வருதுன்னா இவங்களுக்கு அதுக்கான காரணம் என்ன, இவங்க நடந்துகிட்ட விதம் தான் இது. இது ஒரு பெரிய படிப்பினை, இனிமேல் ஆச்சு இங்கே இருக்கிறவங்க ஒன்றிணைனு வெறுமனே எங்கேயோ இருந்துக்கிட்டு யாரை திட்டுறதுனால எதுவும் ஆக போகிறது இல்லை. இப்போ நம்ம கோரிக்கை இப்போ யார்கிட்ட வைக்கிறது, இப்போ சிங்களை வந்து இங்கே விளையாட்டை விளையாடுறான், அது குறித்து யாராச்சும் பேசுனீங்களா, யாராச்சும் பேசுனாங்களா, அப்போ அவங்க குறிப்பாக இதுக்குள்ள பேச வேண்டியவங்க யாரு, என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோமே, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோம், என்ன ஆட்சிக்கு வராது, நீங்கள் ஏட்டுச்சுரைக்கா கறிக்கு உதவாது தம்பி, என்ன அது சொல்லிக்கிட்டு வேணா தெரியலாம். சிங்களை தமிழே கிடையாது ஐபிஎல் டீமில், சீனிவாசன் டீமில், சீனிவாசன் ஒரு கார்பரேட்டு, அவர் தமிழர் தான், தமிழர்னாலும் அவங்களுக்கு தேவையே கிடையாது, அவங்களுக்கு அவங்க யாரை வேணாலும் எடுப்பாங்க. தமிழனே இப்போ சென்னை டீம்லேயும் எடுக்கலை, பார்க்கறது பூரா தமிழை, காசு தமிழை முட்டு, விளையாடுற இடம் தமிழை முட்டு, பார்க்குறவன் பூரா தமிழை, கொண்டாடுறவன் பூரா தமிழை, மஞ்சள் பணியனை போட்டுக்கிட்டு எதுக்கு போடுறோம்னே தெரியாமல் மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு பூரா தமிழை, தமிழை ஒருத்த கூட கிடையாது, 2 சிங்கிள் இருக்கானே, இதை அனுமதிச்சது யார், இவ்வளோ பெரிய தைரியம் அவங்களுக்கு இங்கே வந்துச்சு. ஜெயலலிதாமா இருக்கும்போது 2013-14 காலகட்டங்களில் மன்மோகன் சிங் இருக்கப்போவும் சரி, மோடி இருக்கப்போவும் சரி, அந்த அம்மா அப்போ அந்த வலியுறுத்துறப்பவும் சரி, அதுக்கு பிற்பாடு சிங்களங்களே வரல, விளையாட வரல. இங்கே விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள்லாம் யாரும் சொல்லக்கூடாது, விளையாட்டை விளையாட்டாக பார்த்தா அப்புறம் எதுக்கு நம்ம இதுக்கு காவேரிக்கு போராட்டம் பண்ணால், நம்ம இதுக்கு சேப்பக்கத்தை போட்டு போட்டான், சாயந்தரம் சேப்பக்கத்தை முற்றையிட்டு அவ்வளோ பெரிய தடியடியை எதிர்கொண்டாங்களே எல்லாம், அண்ணன் ஐயப்பட வெற்றிமாறன் உட்பட, அண்ணன் சீமான் உட்பட, ஐயா பரதராஜா உட்பட, அண்ணன் இப்போ நெய்வேலியில் அன்னைக்கு அவ்வளோ பெரிய 50,000 பேரை திரட்டி அண்ணன் வேல்முருகன் அன்னைக்கு நெய்வேலியில் முற்றுகையிட்டார். இப்போ இது இது நீ விளையாட்டா பார்க்கறீங்களா, அப்படி கிடையாது, சிங்களை விளையாடுறானே, இது ஏன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. அப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறது, கிள்ளி பார்க்கறது, வலிக்குதான் பார்ப்போம், வலிக்குதான் பார்ப்போம்னு இப்போ கிள்ளி 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 அடிக்க ஆரம்பிக்கிறான், சொத்துன்னு திருப்பி அறையலைன்னா நமக்கு இன்னும் ஆபத்து வரும். இது வந்து தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டிய, இது வந்து பேசுறதுனாலதான் இந்த மாதிரி பேசுறேன். ஆமா, நான் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து ஈழ அரசியலை கொண்டு போறதுல நாங்கள் உடன்படல, எங்களுக்கு அதில் உடன்பட கிடையாது. தேர்தல் அரசியலில் போயிட்டு அதை நாங்கள் சொல்ல வரும்போல, ஈழத்துக்கு எல்லாரும் வாங்க, இந்த பிஜேபியோ காங்கிரஸோ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ நமக்கு ஆதரவாக நிற்க போகிறது கிடையாது. அவங்க நின்றுதான் அன்னைக்கு போர் நடக்கும் போதே எதிராக நின்றவங்களே அவங்க தான். ஆனால் அந்த நிலையிலும் கூட தேசிய தலைவர் இந்தியாவை வந்து அன்னைக்கு 2008 மாவீரர்னால அவர்கள் இந்தியாவை வந்து அந்த நேரத்தில் கூட நட்பு சக்தியாக கருதுகிறோம், நாங்கள் இந்தியாவை பக சக்தியாக கருதலை, இந்த நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக எங்களுடைய விடுதலை இயக்கத்திற்கு இந்த விடுதலைக்கும் இடையூறாக இருக்கிற என் மீதான தடையை இந்திய அரசு நீக்கணும்னு தேசிய தலைவர் அன்னைக்கு மாவீரர் நல்ல உரையாற்றினாரு. தலைவருக்கு தெரியாதா, இந்தியா தான் நமக்கு செய்யுதுன்னு, இப்போ தெளிவனை கொண்டது இந்தியா, அமைதிப்படை அனுப்பி கொண்டது இந்தியா, வர்ற ஆயுத வளங்களை பூரா தடுத்தது இந்தியா, கடல் எல்லையை பூரா அடைச்சது இந்தியா, இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது இந்தியா, தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை சர்வதேசம் முழுக்க தொடர்வதற்கான காரணமாக இருக்கிறது இந்தியா, இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தேசிய தலைவர் இந்தியாவை எதுக்கு 2008 மாவீரர்களால் சொன்னார் இந்தியா மீதான தடையை நிற்க நான் நட்பு சக்தியாக கருதுனேன், தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா ஒரு ஆதரவு இல்லாமல் நாடு புறக்காதுன்னு தலைவருக்கு தெரியும். அதனால இங்கே நம்ம எதையோ பேசிட்டு யாரையோ திட்டிக்கிட்டு வெறுமனே திமுகவை திட்டுறதுனால இங்கே எதுவும் கிடைக்காது இல்லை. நீங்கள் அதை மட்டுமே சொல்லி கொடுத்த நீங்கள் சரி ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் போராடல, ஒரு போராட்டத்தை எதுவாக அது அது அடியாத மாடு பணியாதுன்னு சொல்லுவாங்க, அடிக்கி அடிக்க அம்மி நகருன்னு சொல்லுவாங்க, ஆட்சி அதிகாரம் வேணாம் நமக்கு போராடுனாலே வென்றெடுக்க முடியும், போராட ஏன் தவறீங்க, அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் சொல்கிறோம், ஏற்றுக்க முடியாது. நாம் தமிழர் சொல்கிறீங்க, ஆமாம் நாம் தமிழர் உள்ளிட்ட அமைப்புகளை சொல்கிறோம், எல்லா தமிழ் தேசிய அமைப்பில், ஆமாம் எல்லாருமே திராவிடத்தை பொறுத்தவரை எல்லாருமே சொல்லுவோம், அது நம்ம நாம நானே திராவிட இயக்கங்களை சேர்த்துறேன், திராவிட இயக்கங்களுமே சரி, எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, மரியாதைக்குரிய ஐயா குளத்தூர் மணி ஐயா எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, இவங்களை பேச விட்டு ரத்தம் சதையுமா, நீங்கள்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க இல்லையா, தலைவர் பிரபாகரனோட வழக்குவாங்க இல்லையா, நீங்கள்
கடை நீங்கள் உயிரை பணைய வச்சு ஏழுத்துக்கு பயணித்தவங்க கிடையாதா? நீங்கள் எவ்வளவு பெரிய வேலையில் செஞ்சுருக்கீங்க, தடாவிலேருந்து புடாவிலேருந்து எவ்வளவு வழக்கு வாங்கியிருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இயக்கத்தை கொச்சப்படுத்துகிறானே, நீங்கள் எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க, எப்படி கடந்து போகிறீங்க? இல்லை அந்த 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 நிறுவனம் நடத்துகிறவங்களே இந்த அமைப்புகள் இருக்கவங்க தானே, அம்பேத்கர் எஸ்டி பெரியார் எஸ்டி இந்த அமைப்புகள் இருக்கவங்க தானே? அதான் நம்ம சொல்கிறேன், இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ இதான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு அணி இருக்குன்னா அந்த அணிக்கு எது அந்த தமிழ் தேசியம் பேசுகிற அணிக்கு எதிரானவனா தன்னை காட்டுறது, காட்டி அந்த தமிழ் தேசியத்துக்கு அணிக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்கள பூரா தன்னோட நடத்து சக்தியாக மாற்றுறது, மாற்றி கொஞ்ச நாளில் தன்னோட சுயரூபத்தை காட்டுறது. தன்னை ஆரம்பத்தில் காட்டிக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சவன் தான் இன்றைக்கி திருமுருகன் அண்ணன் அண்ணன் திருமுருகன் காந்தி இன்னைக்கு என்னென்னு பேசுகிறாங்க இவங்க. அது அது இந்த அவ்வளவு ஒரு யாபத்தை போயிருக்கக்கூடாது. அதில் தர்க்கரீதியாக அந்த லஜபதிராய்க்கு வந்து மேய்ப்பதில் இயக்கத்தோடைய அண்ணன் திருமுருகன் காந்தி அந்த தோழர்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களோட தமிழக ஆளுநர் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் இதை எல்லாருமே செய்யணும், இந்த இந்த இதுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும், இவ்வளவு விடக்கூடாது, இவங்களை அமைதியாக கடந்து போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது. இன்னொரு கேள்விங்க, இது இந்த இது போக விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விரைவில் வந்து மாநாடு வைக்க போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. விஜயோட அரசியல் வரவை வந்து தமிழக ஆளுநர் கட்சி பயங்கரமாக எதிர்க்குது, வேல்முருகனாலும் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாரு. அரசியல் வருகைய எங்கேயும் எதிர்க்கு வேல்முருகன் அவர்கள் சொல்லல, மக்களுக்காக நில்லுங்க, ஒவ்வொரு களத்திலும் நில்லுங்க. கன்னியாகுமரியில அங்கே கனிம வள கொள்ளை போகுது, அது குறித்து பேசுங்க. ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு போனேன், போய் குடும்ப குடும்பம் பார்த்தீங்க, அவனை கைது செய்யணும்னு சொல்லுங்க, அந்த மக்களுக்கு நீதி வேணும்னு சொல்லுங்க, மறுபடியும் அந்த ஸ்டெர்லைட் திறக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அஞ்சு தாமிரபரணி ஆற்றில் உட்காந்து இன்னைக்கும் கொக்கோகோலா பெப்சி கம்பெனி அன்னைக்கு அவ்வளவு பெரிய தடியடி அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி தமிழக ஆளுநர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தலைமையில் 2016 மிகப்பெரிய போராட்டம் பண்ணி 10 பேருக்கு மேலே மண்டை உடைந்து நாங்கள் வழக்கு வாங்கி அந்த கம்பெனிகளுக்கு எதிராக போராடி இவ்வளவு இத்தனை லட்சம் தண்ணியை திருடுறாங்கிறதே அந்த வேல்முருகன் அண்ணன் வந்து அவர் போராட்டம் பண்ணி தான் அங்கே உள்ள மக்களுக்கே தெரியும். அது வரைக்கும் இத்தனை லட்சம் தண்ணி திருடுறாலும் தெரியாது, ஏதோ பைப் போட்டிருக்கா ஏதோ எடுப்பான்னு நினைச்சா பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அது குறித்துலாம் பேசுங்க, தமிழில் விடுதலை குறித்து பேசுங்க, இனப்படுகொலை குறித்து உங்களோட பார்வை என்ன பேசுங்க, மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்களே அது உங்கள் பார்வை என்னன்னு பேசுங்க, பரந்தூர் விமான நிலையம் பற்றி பேசுங்க, சிப்காட்னு சொல்லி ஆக்கிரமிக்கிறான் அது குறித்து பேசுங்க, வட இந்திய ஆதிக்கம் கொண்டாந்து அதிகமாயிடுச்சு பிரமுறையாளர்கள் இங்கே எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்கானே அது குறித்து பேசுங்க, தமிழ் அனைத்து இடங்களையும் புறக்கணிக்கப்படுது, கடைகள் முதற்கொண்டு நிறுவனங்கள் முதற்கொண்டு அனைத்து தொழில் நிறுவனங்களை தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுது அதை பற்றி பேசுங்க. ஐயா மணிவரசன் சொல்றது போல உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணான அந்த தம்பிங்க, அந்த தம்பிகளுக்கு வேலை இருக்கா? நீங்கள் வந்து முதலமைச்சராக இவர் கொடுக்க போறீங்களா? ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடையாதுங்க, துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் நம்ம ஆளுங்க அரபு நாடுகள்லாம் எத்தனை நாள் இங்கே கம்பி கட்டிட்டு கொத்தனார்கள் வந்து சித்தாரம் வந்துகிட்டு இருக்கான், கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்குமா அந்த தேசங்கள், வெறும் கட்டடத்தை நாடு என்ன பண்ணுவேன், அதிகபட்சம் இன்னொரு 25-20 வருஷம் கூட அதிகம், இன்னொரு 10-15 வருஷங்களில் வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நம்ம ஆளுக்கு பூரா திரும்பி வந்துடுவாங்க. அப்போ இங்கே வரும்போது இந்திக்கார 3 கோடி பேர் இருப்பான், நம்மளால் எங்கே போவான்? அதை பற்றிலாம் பேசுங்க, பேசிட்டு நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வாங்க, மக்களோட மக்களா நில்லுங்க. நாங்க அப்படிதான் எதிர்க்கல, போராட சொல்றீங்க, களத்துல நில்லுங்க, நாங்க வரவேற்கிறோம், யாரு வேணாலும் வரலாம், வாங்க வாழ்த்துக்கள். அண்ணா அதை பயிரகமா அண்ணன் சொல்லிட்டாங்க, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கணும் செய்தி வந்தோம்னு சொல்லிட்டாரு, அதனால வரட்டும். அதே போல வந்து சிவகங்கையில மருதுமண்டியருக்கு வந்து சிலை அமைக்கணும்னு சொல்லிட்டு ரத்தத்துல கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நீங்க தான் அறிவிச்சீங்க, நீங்க தான் போராடினீங்க, இப்ப உத்தர வெளியீடு வந்திருக்கு. தமிழக ஆளுமை கட்சி வந்து வட தமிழகத்துல பரவிருக்கிறது அரசியல், அதாவது வன்னியர் அரசியல் எடுக்கும் இருக்குது போல, தென் தமிழகத்தில் வந்து முக்கலத்தூர் அரசியல் எடுக்குங்களா? இல்லை இந்த வன்னியர் அரசியல் நீங்கள் சொல்லும்போது அண்ணன் வேல்முருகன் அவர் உண்மையிலே பெரிய ஒரு அவர் நல்ல மனிதனாக இருக்கிறதுனால அவர் இல்லை பார்வை அப்படி தானே, அதான் இல்லை நான் சொல்கிறேன், அங்கே ஐயா ராமதாசன் ஐயா அன்புமணி ராமதாசன் வன்னியர்களுக்கு துரோகின்றாங்க, இந்த பக்கம் அன்னைக்கு அண்ணன் சட்டமன்றத்துல தமிழ் சமூகத்துக்குமான அனைத்து சமூகத்திற்கான இடஒதுக்கீடு குறித்து அவர் தொடர்ச்சியா குரல் கொடுத்து பேசிக்கிட்டு போது மரியாதைக்குரிய ஐயா பொங்கு ஈஸ்வரன் அவர் வன்னியர்கிட்ட பேசுவார்ன்றார். இந்த பக்கம் போனா மற்ற அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப இப்ப நீங்களே பேசுவோம் என்ன சொல்றீங்க, அவர் வன்னியர் அவர் வன்னியர் சில பொதுவாக நான் பொதுவா சொல்றேன், இப்ப ஒரு வன்னியர் எப்படி முக்கலத்தூர் சமூகத்துக்கு வந்து இந்த சிலை அமைக்கிறதுக்கு அவர் அப்ப முக்கலத்தூர் அரசியல் பேசுறாரா அப்படின்னு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான அரசியலை பேசுறாரு அவர். அவர் இன்னைக்கு அனைத்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக நடக்கிற தென் மாவட்டத்தில் நடக்கிற சாதிய படுகொலைகள் மிகப்பெரிய வழியையும் எதிர்காலம் குறித்தான பயத்தையும் நமக்கு ஏற்படுத்துது.
தமிழ் சமூகங்கள் தங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு சாகிறத ஏற்றுக்கிறே முடியலை. இது இதை இது அக்கறையா இதை அணுகிற எந்த அரசியல் கட்சி தலைமைகளும் இதை பற்றி பேச மாட்டேங்குது. சட்டமன்றத்தில் இது குறித்து துணிச்சலோடு நேர்மையோடு பதிவு செஞ்சு இதை பேச ஆரம்பிச்சது அண்ணன் தான். அது பேசும்போது கூட மரியாதைக்குரிய சபாநாயகர் வந்து அதை பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் பேச தான் செய்வேன்னு சொல்லிட்டு வண்ணை வந்து பத்திரிகையை சந்திச்சார். உள்ளேயும் பதிவு பண்ணார். தொடர்ச்சியாக நடக்கிற அங்கே நடக்கிற சாதிய படுகொலைகளுக்கு என்ன தான் தீர்வு? அந்த பிள்ளையை எல்லாருமே படிக்கணும் வைக்கணுன்றதை தாண்டி அந்த கட்டத்தை தாண்டி நகர முடியலை. ஆனால் அதே அந்த தென் மாவட்டங்களில் அதே திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் அந்த கன்னியாகுமரியில் ஏனைய பிற மொழியாளர்கள் வலிமையாக இருக்கான், நல்ல சொத்து மதிப்போடு இருக்கான், சொத்து பத்தோட நிலச்சுவாந்த ஆளுகளாக இருக்கான், சிவகாசி உட்பட அனைத்து பகுதியிலையுமே. நீ என்னடா சாகரிங்கன்னு தெரியல எங்களுக்கு. அப்போ இது குறித்து அக்கறையோடு பேசுறதுக்கு வேலூர் என்ற இந்த மனிதர் மட்டும்தான் இதை குறித்து பேசியிருக்காரு. இன்னும் மேலும் பேசுவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமா இந்த சாதிய படுகொலை ஒரு நாளைக்கு ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாம் வந்து பேசி தீர்க்கப்படும் எல்லாரையும் உட்காந்துன்னா அது வேலுமுருகன் என்கிற இந்த மனிதர்னாலதான் நான் முகத்துதியாலும் பேசல. ஒருபோதும் இந்த வெற்று புகழ்ச்சி அந்த மனுஷன் விரும்ப மாட்டாரு. நாங்க பேசுறதும் விரும்ப மாட்டார் அவர் அதுல இருந்தாரு. ஆனா சொல்றேன், இதுக்கு அக்கறையோட ஒரு இருக்கிற தமிழ் சமூகத்தை அக்கறையா பாக்குறவங்களாம் இருக்க முடியுமே தவிர அதை செய்யணும். அப்ப இப்படி இருக்கிற ஒரு தலைவர் அனைத்து பகுதியிலையுமே நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்கு பிரச்சனையா போறாரு ஒரு மனுஷன். கதிராமங்கலத்துல வழக்கு இருக்கு. இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக தமிழ்நாட்டிலேயே அதிகமான 71 வழக்குகளுக்கு மேலே வாங்கின ஒரு தலைவன். கதிராமங்கலத்துக்கு வழக்கு இருக்கு, நெடுவாசல வழக்கு இருக்கு, நாகப்பட்டினத்துல வழக்கு இருக்கு, அந்த மனிதனுக்கு பரந்தூர் விமான நிலையத்துல வழக்கு இருக்குது. எல்லா பக்கமும் தமிழ் சமூகத்தின் மொத்த நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்காத ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தமிழ் சமூகத்துக்கான ஒரு பொது தலைவன். அதை காலம் தீர்மானி. எதிர்காலத்துல அவர் உழைச்சிருக்க உழைப்புக்கு அவரோட அர்ப்பணிப்புக்கு எதிர்காலம் வந்து நிச்சயமா இயற்கையும் எதிர்காலமும் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும். அதே நேரத்துல தொடர்ச்சியை உங்களோட போராட்டம் ஒருபோதும் அது குறைவில்லாமல் போகும். எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசிரியர் மிக்க மிக்க ரொம்ப நன்றி.